வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சக்தி மசாலாங்க. சக்தி மசாலா நம்மளுக்கு இது என்ன மசாலா அப்படின்னா மீன் வறுவல் மசாலாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மீன் வறுவல் மசாலா. நம்ம ஆட்சி தரப்பில் வந்துட்டு அனைத்து மசாலாவும் பண்ணியிருந்தோம், நெய்லாம் பண்ணியிருந்தோம். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது நாங்கள் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடையில் தாங்க நான் வாங்கினோம். இந்த மளிகை ஸ்டோர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கலை, சூப்பர் மார்க்கெட் போனோம் வாங்கியிருந்தோம். இதோட அமௌண்ட் பாருங்கள், 9 ரூபாய் தாங்க. ஆனால் எம்ஆர்பி ரேட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 10 ரூபாய். ஆனால் 9 ரூபாய்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. 20 கிராம் தாங்க இது, ரொம்ப வந்துட்டு சின்னது தான். இது வந்துட்டு மேட் இன் இந்தியா தான், இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடியது. மீன் வறுவல் நல்ல, யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஏன்னா மீன் வறுவல் செம்மையான ஒரு டிஷ்ஷு, அனைவரும் வந்துட்டு விரும்பி சாப்பிட்றது மீனாக இருக்கும். கறி முட்டை பிடிக்காதவங்க கூட மீன் சாப்பிடுவாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது வந்துட்டு சக்தி மசாலா. இது வந்துட்டு 6 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 6 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேற்பட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் 6 மாதம் வரைக்கும் இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாங்க, குளிர்ந்த பகுதியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் எதுனா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளலாம். இதில் நமக்கு எனர்ஜி லெவலுமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எனர்ஜி அதாவது 100 கிராம் அளவு சாப்பிட்டீங்க அப்படின்னா தான். இது வந்துட்டு சின்ன பாக்கெட் தாங்க, இது பெரிய பாக்கெட்லேயும் இருக்குது. நான் வீடியோக்காக சின்ன பாக்கெட் தாங்க வாங்கிட்டு வந்தேன். பெரிய பாக்கெட் நீங்கள் பெரிய குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். எனர்ஜி 401 கலோரிகள், அதாவது 100 கிராம் அளவு சாப்பிட்டீங்க அப்படின்னா. கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு 5 கிராம்ஸ், கூட அளவு 12 புள்ளிங்க. நம்மளுக்கு சுகர் டோட்டல் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய 7.85 கிராமுங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்ன மூலப்பொருட்கள் சேர்த்து இது வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் வந்துட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாய் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. உப்பு இருக்குங்க, சால்ட்டு சொல்லுவோம் இல்லையா, உப்பு, சீரகம், மஞ்சள் மற்றும் உங்களுக்கு உலர்ந்த இஞ்சி, கசகசா மற்றும் உங்களுக்கு கிராம்பு மற்றும் மிளகுத்தூள், இதெல்லாமே சேர்த்து நம்மளுக்கு இதை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட செய்முறையும் இருக்குங்க. இந்த எனர்ஜிலெல்லாம் பார்த்தாச்சு, அடுத்தது செய்முறையும் இருக்குது, அதையும் வந்துட்டு பார்த்துருவோம். நீங்கள் வந்துட்டு 500 கிராம் சக்தி மீன் வறுவல் மசாலாவை வந்து சேர்த்துக்கணுங்க. நீங்கள் 50 கிராம் சக்தி மசாலா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு மற்றும் உங்களுக்கு தண்ணீர், உங்களுக்கு கெட்டியான ஒரு பிசைஞ்சு 1 கிலோ மீனுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. 50 கிராமுங்க உங்களுக்கு இதே மாதிரி ஒரு 2-3 பாக்கெட் வாங்கிக்கோங்க, அதுக்காக வந்து சிறப்பாக இருக்கும். எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு உப்பு சேர்த்துக்க தேவையில்லை, அதுதான் சொல்லிட்டாங்க. உப்பு நீங்கள் போட தேவையில்லைங்க, உங்களுக்கு சூடான மொறுமொறுன்னு ஒரு வந்துட்டு தயாராகிடும், நீங்கள் வந்துட்டு சாப்பிட முடியும். இதில் வந்து இந்த மசாலா வந்துட்டு உங்களுக்கு கைப்படாதவாறு உங்களுக்கு நல்லா வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு சேனைக்கிழங்கு மற்றும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா கூட இந்த மசாலாவை போட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பொரியல் செய்கிறது அப்படின்னாலும் செய்யலாங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்து வராது. மீன் வறுவல் அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒன்று. செய்முறை உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரியே செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து வரும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரும். நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு 50 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா 1 ரூபாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஓகே, இது வந்துட்டு அனைத்து பொருளும் வச்சுருப்பாங்க இல்லையா சூப்பர் மார்க்கெட்டில், அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு பின் வந்து சமைக்கணுங்க. ஊற வச்சுட்டு நல்லா வந்துட்டு முறுமுறுப்பாக நல்ல ஒரு பசுன்னு வந்து சாப்பிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த இடையில சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.